வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஒரு பெட் கேரிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போறோம். இப்போ ஒரு 17 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட பேர்ட்ஸ் எல்லாமே 2 நாள்லேயே ஃபின்ச்சஸ் வந்துட்டு இறந்துருது, குட்டிக்குருவி எல்லாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பொதுவாகவே எங்க வீட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேபி ஃபின்ச்சஸ்லாம் பெருசாக இறந்தது கிடையாது. பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஃபின்ச்சஸ்லாம் இறந்துருக்கு. பட் பேபி ஃபின்ச்சஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக இறந்தது கிடையாது. ஸோ இந்த ஒரு 6 லிருந்து 7 வருஷத்துல நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயங்கள் வந்துட்டு ரீசன் வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் அந்த 4 விஷயங்கள் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் வந்துட்டு ஜாஸ்தியா இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா குருவி இறந்துடும். ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஷன் போற ஏரியால வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஷன் தேங்கி அடப்பு இருந்தாலும் வந்துட்டு இறந்துடும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர். நான்காவது வந்துட்டு பாத்தீங்கன்னா வைரல் அட்டாக் ஆர் வைரஸ் ஃபீவர், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஜெர்ம்ஸ் அட்டாக்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபுட், அதாவது ஜாஸ்தியான அளவிலான உணவு. எப்பவுமே தாய்க்குருவி பார்த்தீங்கன்னா சேய்க்குருவிக்கு வந்துட்டு உணவளிக்கும் போது கொஞ்சமாக தன்னுடைய வாயில் வந்துட்டு தினை, அதுக்கப்புறமா தண்ணீர் எடுத்துகிட்டு போய் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சேய்க்குருவிக்கு கொடுக்கும். எந்த குருவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுதோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஃபீட் கொடுத்துட்டே இருக்கும், தினையை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குருவியினுடைய கழுத்து பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தனியாக ஒரு லப்பர் பேண்ட் மாட்டி விட்ட மாதிரி பெருசாக வீங்கி இருக்கும். அந்த லேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த இறகும் புதுசாக முளைக்காததுனால டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு தெரியும், உள்ளே இருக்க தினையே வந்து தெரியும். நீங்கள் வளர்த்தினவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லேயராகவே வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்படி நிறைய குறவழி நிறைய கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் போதிய அளவு தண்ணீர் கொடுக்க மறந்துடும். தினையை கொடுக்க இது பண்ண குருவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீரை கொடுக்க மறந்துடும். ஸோ அந்த டைமில் ஃபுட் வந்துட்டு ஓவராக அந்த குழாயில் உணவு குழாயிலலாம் அடைச்சி ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போகிற ஏரியாவில் அடப்பு ஏற்படுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாய்க்குருவி அந்த ஃபுட் கொடுத்து நிறையா ஃபுட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குட்டிக்குருவி அது அந்த சட்டிக்குள்ளேயே தான் இருக்கும், எங்கேயும் மசஞ்சு போகாது. தண்ணீர் கம்மியாக கொடுக்குற டைமில் இந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் வந்துட்டு மோஷன் போகிற பார்ட்டில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தாய்க்குருவி அதாவது ஒரு பெரிய குருவி போகிற மோஷன் விட இந்த குட்டிக்குருவிகளுடைய மோஷனுடைய அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த அதே மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சாலிடாக போகும். பட் இந்த சேய்க்குருவி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமி லிக்விடாக செமி சாலிடாக தான் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அந்த குருவியினுடைய பேக் போர்ஷனில் வந்துட்டு அப்பி ஒரு பேஸ்ட் மாதிரி அப்பிக்கும். ஸோ அது அப்பிட்டே இருந்தது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட்டை சரியாக சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட்டை வெளியேற்ற முடியாமல் அந்த மாதிரி அது வந்துட்டு இதாகும் கூட வந்துட்டு ப்ராப்பராக வெளியே போகாமல் அது இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணணும். லைட்டாக வந்துட்டு நீங்கள் கை விட்டு கூட எடுத்து பார்க்கலாம். லவ் பேர்ட்ஸ் கூட லைட்டாக கடிக்க வரும். பட் ஃபின்ச்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, எந்த டார்ச்சருமே அது வந்துட்டு பண்ணாது. ஸோ நீங்கள் லைட்டாக எடுத்து அப்பப்போ வந்துட்டு சப்போஸ் அதை அப்படி அப்பி அடைச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காட்டன் இதுவோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம காது குறையை யூஸ் பண்ணுற இது, ஸோ அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி விடலாம். நல்லா சாஃப்டான காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டீங்க, தண்ணி தொட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா சரியாயிடும். தென் அடுத்ததான் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர். எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து வெளிவந்த குஞ்சுக்குருவிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வந்துட்டு ஒரு சூடான கதகதப்பான ஒரு நிலை வந்துட்டு வேணும். ஸோ அந்த நிலை தவறும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளிருக்கு வந்துட்டு அதாவது அந்த குருவி என்னதான் முட்டையை விட்டு வெளியில வந்துட்டாலும் மதிய நேரத்துல கொஞ்சம் நைட் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்க்குருவி அப்படி இல்லைனா வந்துட்டு பாத்தீங்கன்னா தந்தை குருவி அந்த சட்டிக்குள்ளேயே தான் இருக்கும், அது மேலேயே தான் சைட்லயே தான் அது வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒன்னு தாய்க்குருவி உணவளிக்கும் போது பாத்தீங்கன்னா தந்தைக்குருவி உள்ள இருக்கும், தந்தைக்குருவி உணவளிக்கும் போது தாய்க்குருவி உள்ள இருக்கும். ஸோ எதுக்காகனா அந்த குருவிக்கான அந்த கதகதப்பை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு தான் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுக்குருவியினுடைய கூடவே இருக்கு. ஸோ அப்படி அது குருவி கூட உட்காராம அது வெளியில ஜாலியா சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா குருவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்மளால சரிப்படுத்த முடியாது, அந்த குருவியே கேர் எடுத்து அது உள்ள போய் உட்கார்ந்து பாத்துக்கிட்டா மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். அடுத்தது நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வைரஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஜெர்ம்ஸ் அட்டாக். பொதுவாகவே பாத்தீங்கன்னா குருவியினுடைய சட்டியில தான் வந்துட்டு அது மோஷன்ஸ் இருக்கும். அது எடுத்துட்டு வச்சிருந்த அந்த தேங்காய் மஞ்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு ரொம்ப கம்ஃபர்டான ஜோனா அது செஞ்சு வச்சிருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் மேபி சம்டைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த மோஷன்ஸ் அந்த அதனால கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெர்ம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது அதனால வந்துட்டு குருவி இறக்கிறதுக்கும் வந்துட்டு ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் சான்ஸ் தான் இருக்கு. அதனுடைய இதுவே வந்துட்டு அதுக்கு விஷயம்னு சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா குருவி ரெகுலராக க்ளீன் பண்ணிப்போம். ஒரு டைம் ஒரு ஹேச்சிங் செஷன் முடிஞ்சு
ஒரு மாசத்துக்குள்ள அந்த குருவி வெளியில வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த உள்ள இருக்க தேங்காய் நார் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுட்டு அந்த கூண்டை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கிற ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மஞ்சி நாரை வந்துட்டு அது உள்ள எடுத்துக்கும். ஸோ அப்படி சப்போஸ் அதை கிளீன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வேணா, அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த தேங்காய் நாரில் ஏதாவது பூச்சியினுடைய ரெஸ்ட் ரூம் மலம் ஏதாவது பட்டிருந்து அப்படின்னா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 4 ரீசன்ஸ் வந்துட்டு சேய்க்குருவி இறக்கிறதுக்கான ரீசன்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.